விஜய் அரசியலுக்கு வரப்போவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அவர் அரசியலுக்கு வரப்போவதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் என எஸ் ஏ சந்திரசேகர் தெளிவுபடுத்தியுள்ளார் இது குறித்து பேசியுள்ள அவர் விஜய் எப்போதாவது மேடையேறி நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா நீங்களாகத்தான் விஜய் அரசியலுக்கு வரப்போவதாக கற்பனை செய்து கொண்டால் நான் என்ன செய்வது விஜய் ஒரு நல்ல நடிகனாக வாழ்ந்து வருகிறார் அவர் மீது ஏன் தேவையில்லாமல் கல்லடித்து கொண்டு இருக்கிறீர்கள் என தெரியவில்லை ஒரு படம் ஓடிவிட்டால் போதும் அந்த ஹீரோவை வருங்கால தமிழகமே என்று நோட்டீஸ் அடிப்பது ரசிகர்களின் வழக்கம் அப்படித்தான் ரசிகர்கள் விஜயை அரசியலுக்கு வர வேண்டும் என அவரது ரசிகர்கள் கனவு காண்கிறார்கள் விஜய் அரசியலுக்கு வந்தால் தனக்கு பொறுப்பு பதவி கிடைக்கும் என ஆசைப்படுகிறான் ஏதோ ஒரு தலைவர் தமிழகத்தை ஆள வருவான் ஆனால் அது விஜயா என நான் சொல்ல முடியாது விஜய் அரசியலுக்கு வருவாரா என்பதை அவர் மனதில் இருப்பதை என்னால் எப்படி கணிக்க முடியும் பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை எந்த தகப்பனாலும் கணிக்க முடியாது எனக்கு அண்ணாவை தெரியும் திமுகவை தெரியாது எம்ஜிஆரை தெரியாது ஒரு முறை நாங்கள் ஜெயலலிதாவை அவரது வீட்டிற்கு போய் சந்திக்கும்போது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார் அப்போது அவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை தொண்டர்கள் உழைப்பால் நான் முதல்வராகிவிட்டேன் முதல்வர் ஆன பிறகு நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் சொந்தமானவள் என சொன்னார் அதை தான் எடப்பாடி செய்ய வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி